வணக்கம். இன்றைக்கி பாசிப்பருப்பும் பச்சரிசியும் போட்டு வெண்பொங்கல் செய்யலான் இருக்கேங்க. இது தேவையானது என்னென்னா, பாருங்கள், இதில் அரை டம்ளர் அரிசி, அரை டம்ளர் பாசிப்பருப்பு தான் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு டம்ளருக்கு அரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுக்கலாம், அந்தளவுக்கு எடுத்திருக்கேன். இது நல்லா கழுவியிருக்கேன். இதுக்கு தண்ணி வந்து ஒரே ஒரு டம்ளர் பருப்பும் அரிசியும் கலந்து எடுத்ததுனால 5 டம்ளர் தண்ணி நம்ம இது ஊற்றணும். பாருங்கள், இதே டம்ளரில் 5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், ஒரு டம்ளருக்கு 5 டம்ளர் தண்ணி இதில் எடுத்துருக்கோம். அது கூட நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு குக்கர் மூடி வச்சு ஒரு 7-8 விசில் விடுங்க. அளவு உப்பு போட்டுக்கோங்க. பத்தலைன்னா மறுபடியும் பார்த்து போட்டுக்கலாம். உப்பு மூடி வச்சு ஒரு 5 விசில் இல்லைன்னா ஒரு 7-8 விசிலாவது விடணும். அப்போ தான் இது சரியாக இருக்கும். பாருங்க, பொங்கல் வந்து 8 விசில் விட்டேன், ரெடி ஆயிடுச்சு. உப்பு இதையும் நம்ம தாளிச்சுக்கலாம். உப்பு நம்ம ஆயில் தான் விட்டுருக்கோம், ஏன்னா முதலே நெய் ஊற்றிட்டோம். மறுபடியும் நீங்கள் நெய்லேயே ஊற்றி தாளித்தாலும் தாளிச்சுக்கலாம், ஆனால் வயசானவங்களும் அதிகமாக நெய் சேர்த்தக்கூடாது இல்லை. அதனால் அதில் 2 ஸ்பூன் நெய் மட்டும்தான் விட்டுருக்கேன். உப்பு ஆயில் விட்டுருக்கேன், இது காயிட்டும். காஞ்ச பின்னாடி நம்ம தேவையானது அதில் போடலாங்க. எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ பாருங்கள், கடுகு, சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. ஏன்னா பொங்கல் வந்து குறைவாக தானே போட்டிருக்கோம், அதனால் அளவாக போட்டுக்கலாம். அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். நம்ம பொருளுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா பொரியட்டும். பாருங்க, இது பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து கருவேப்பிலும் பச்சை மிளகாயும் இதில் போடுங்க. இதில் பாருங்கள், ஏலக்காய், பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், இஞ்சி எடுத்திருக்கேன். ஏலக்காய் வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது இதில் போடுங்க. குறுமிளகு, சீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ அதுக்கு பின்னாடி தான் இது போட்டிருக்கேன். ஏன்னா முதல்ல போட்டால் இது ரொம்ப செவந்துடும், அதனால் அது வணங்கின பின்னாடி இது போட்டிருக்கேன். இது ஈஸியான மெத்தடுங்க. அவசரமாக செய்யறதுனாலும் கூட டக்குன்னு அரிசியும் பருப்பு எடுத்து கழுவி குக்கரில் வச்சு நெய் ஊற்றி உப்பு போட்டு வச்சுட்டு ஒரு 5-6 விசில் வந்தோடனே இறக்கி வச்சுட்டு இப்படி தாளித்து கொட்டிக்கலாம். யாராவது கெஸ்ட்டு வந்தாலும் மாவு இல்லைன்னா என்னடா பண்ணுறதுன்னு யோசனை பண்ண வேண்டாம், டக்குன்னு இந்த மாதிரி பண்ணிடுங்க. அதுக்கு தேங்காய் சட்னியோ சாம்பாரோ வச்சுக்கலாம். தேங்காய் சட்னி ஈஸியாக அரைச்சிக்கலாம், சாம்பார்னால் ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகும். அதனால் ரெண்டில் ஏதோ ஒன்று செஞ்சு நீங்கள் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் பரிமாறலாம். இதை எடுத்து பொங்கலில் கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு மூடுவீங்க, சாப்பிடும் போது கலக்கி விட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. மூடி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இது ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருந்தேன். உப்பு பரிமாறுறதுக்காக எடுத்துருக்கேன். உப்பு இது நீங்கள் என்ன பண்ணணும்னா இது நல்லா கலக்கோங்க. கொத்தமல்லி தழை தூவியிருக்கேன், நல்லா கலக்கோங்க. அவ்வளோதாங்க. இது வெண்பொங்கல் ஈஸியாக டேஸ்ட்டாக செஞ்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நீங்கள் இதுக்கு சாம்பார் சட்னி ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்களும் இதை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள்.